रवा लड्डू செய்ய முதல்ல உளுந்து திராட்சை வறுத்துப்போம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் ஒரு கை முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு எடுத்துக்கலாம் प्लेटல மாத்திட்டு அடுத்து திராட்சை போட்டுக்கலாம் ஒரு கை அளவு திராட்சை போட்டுக்கலாம் ஒன்ற கப் ரவா சேர்த்துக்கிறேன் இது அரை கப் அதாவது இந்த கப் வந்து 400 கிராம் வரும் ரவை நல்லா வறுத்தாச்சு இதை மாத்திப்போம் ரவையை அளந்தவளியா அந்த கப்லயே சக்கரை நல்லா அரைச்சி மிக்ஸில அரைச்சி வச்சுக்கலாம் அதே மாதிரி ரவையும் மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம் ரொம்ப அரைக்க கூடாது சும்மா ரெண்டு சுத்து சுத்தி அரைக்கணும் அரைச்ச ரவையையும் அரைச்சு வச்சுள்ள சக்கரை அதையும் மிக்ஸ் பண்ணிப்போம் இதோட மேலே கொஞ்சமா ஏலக்காய் போட்டுப்போம் தூள் பண்ணி வச்சு ஏலக்காய் போட்டுக்கலாம் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுப்போம் ரவையும் சக்கரையும் முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டுருக்கோம் 1/2 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை இப்படியே நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்ததக்கப்புறம் கையில வந்து இது வந்து உதிரி உதிரியா வரும் சரியா ஒட்டாது நமக்கு வாட்டமா அமையாது புடிக்க உருண்டை புடிக்க வாட்டமா அமையாது அதனால கொஞ்சம் பால் சேர்த்துப்போம் பாருங்க நல்லா புடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி புடிக்கிற பதம் வரும்போது நம்ம உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்ன உருண்டை புடிச்சுக்கலாம் பால் எதுக்கு சேக்கறேனா உதிரி இல்லாம வரதுக்கு தான் சேக்கறோம் அப்பதான் உருண்டை வரும் இல்லாட்டி திரி திரியா உதிரி உதிரியா போயிடும் பிடிக்காம நம்மளால வாட்டமா பிடிக்க முடியாது அவ்வளவுதான் இது மாதிரி புடிச்சு வச்சுக்கணும் எல்லா உருண்டையும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவா லட்டு ரெடி இது மாதிரி நீங்க வீல செஞ்சு பாருங்க இது மாதிரி அடுத்த ரெசிபில பார்க்கலாம் சூப்பரான ரவா லட்டு ரெடி இதெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள்